எத்தனையோ பேர் சுவிஸ்லேருந்து திருவிழாக்காக எல்லா சுவிஸ்லேருந்து எல்லா நாட்டிலிருந்து வாரம் என்ற ஒவ்வொரு வருடமும் எங்களால் போராட முடியாது. இப்படி தயவு செய்து எல்லாரையும் கும்பிட்டு கேட்கிற சில நேரம் அடுத்து ஒரு கோயில் அண்டா வரவு ஒரு மாதத்துல வரவு எவ்வளவு எங்களை ஒருக்க நிம்மதியா இருக்க விடுங்க. தனிப்பட்ட முறையில பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட போறது இல்லை. முக்கா கட்டத்துக்கு சாமி 15 வருடமாக சுவிஸ் நாட்டிலே வாழ்ந்து ஆனா நாங்கள் அம்மாளோட இருக்கோம் நாங்கள் நாடு வேணாம் இங்க வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய கேவலம் சொல்லுங்க அப்பா, எத்தனையோ பேர் இந்த திருவிழாக்காக எங்கேயோ இருந்தெல்லாம் வரையினா அவங்கள்ட்ட கையிலையும் கொஞ்சம் கொடுங்கோ, கொடுத்து பாருங்கோ. வெளிநாட்டுல இருக்கிற நீங்கள் எல்லாரும் தலையிடுங்கோ. பழம்பெரும் தொன்மை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாகபூசணி அம்மன்களின் கீரணி பகுதியிலே வீற்றிருக்கின்ற சீரணி ஸ்ரீ நாகபூசணி அம்மன் அவர்கள் வந்து கேட்ட வரங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த வருடாந்த மகோத்சவம் வந்து இம்மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 18 தினங்கள் நடைபெறுவதற்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் எங்களுடைய இந்துலஞ்சல் மன்றத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போ ஊர் மக்களிலே அரவாசி பேர் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நிதமும் கண்ணீருடனே இருக்கின்றார்கள். விரும்பியோ விரும்பாமலோ புலம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கோயிலில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு இங்கே உள்ள பல மக்களுக்கு நிலையான தொலைபேசியில் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்துக்கு ஏன் இந்த நிலை, ஏன் இந்த அவல நிலை என்று தான் சொல்லணும். ஏன் 18 திருவிழா நடக்கிற மாத்திரம் மட்டும்தான் வந்து எல்லா அலுவலையும் செய்து தாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த செய்யும் கொண்டு ரெண்டு பக்கமும் செய்து ஒரு நிறத்திய செய்து போட்டு கடைசி நேரத்தில் திருவிழா முடிஞ்ச உடனே பழையபடி நீங்கள் வேணும்னு சொன்னால் எல்லாரும் பொதுமக்களாக சேர்ந்து இந்த கேணியை இந்த கோயிலில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் தெரியுதா இவ்வளவு இந்த கோயிலில் இருக்கிற சருகுகள் இந்த கேணியை போய் பாருங்கோ. முக்கா கட்டத்துக்கு சாணி கிடக்கு, 21 மாடு நிற்குது. என்ன எப்போ கேட்டாலும் இது கோயில் மாடு கோயில் மாடு என்ன வந்து பாலை கறந்தோன்னு போயினா கடவுளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எந்த ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற திருவிழா ஒரு சந்தோஷமாக நடக்கிறே இல்லை. சண்டை ஒருத்தர் ஒற்றுமை இல்லை. கோயில் வந்து பொது சொத்து, இது வந்து தனியார் ஆக்கப்பட்டு இப்படியே பொதுமக்கள் ஒருதரும் தலையிடாம ஒருதரும் கதைக்காம விட்டா இது ஆதி காலத்துல எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த கோயில்கள்ல எந்தவித உரிமையும் இல்லாம தனிப்பட்ட ஆக்கள் மாத்திரமே கும்பிடுற கோயிலா வந்துடும். தயவு செய்து பக்தர்களா இருந்தாலும் சரி ஆரா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவையா இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுங்கோ. ஒரு நல்ல ஒரு இளைஞர் மன்றத்துல கொடுங்கோ அல்ல அரசாங்கத்திட்ட கொடுங்கோ. என்னவாவது செய்து இந்த கோயில மற்ற கோயில் மாதிரி ஒரு பார்க்கேக்க கோயிலிருந்து வரையக்க புனிதமா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளவு மகிமை இருக்கு. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் எத்தனையோ தரம் லீவு கிடைச்சாலும் இந்த அம்மாளாச்சி இதுக்காக அங்கிருந்து டிக்கெட் போட்டு வந்து இந்த கோயில் திருவிழா பார்க்கறதுக்காக வர்றோம். இந்த கோயிலில் எவ்வளவு மகிமையான விஷயங்கள் நடக்குது. எங்கேயோ கிள்ளச்சியில் இருந்தோம் முல்லத்தீவில் இருந்தோம் பொம்பளைக்கு நாகதோஷம் வந்தாலும் இங்கே தான் வரையினம், சம்பந்தங்களுக்கு இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தான் வரையினம், எல்லா நேர்த்தி செய்திருந்தாலும் இந்த அம்மாளாச்சிக்கு தான் வரையினம். இந்த திருவிழா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு ஆளுட்ட ஒப்படைச்சு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எல்லாரும் இதை ஒரு முடிவெடுத்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரச்சனை இல்லாம இந்த கோயில் நல்ல ஒரு அதிகாரத்துல ஒப்படைக்க வேணும். ஏன்னு சொன்னா நீங்களே போய் இந்த கோயில்ல இருக்கிற சுற்று சும்மா வீடியோ சனங்கள் இதுகளை காட்டுறதை விட இதுல இருக்கிற முழு இதையும் காட்டுங்க. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பொங்கல் கூட்டத்தை பாருங்கோ, கேணிய பாருங்கோ, எல்லாத்தையும் கொண்டு காட்டுங்க. இதுல நான் எனக்கு என்ன நடந்தாலும் நான் பயப்பட போறது இல்லை. எந்த உயிர் இதுல போனாலும் பரவாயில்லை, நான் எவைக்கும் பயப்பட போறதில்லை. ஆனா என்னுடைய மனச்சாட்சியை பொறுத்து நான் இதை சொல்றேன். தயவு செய்து எல்லாரும் ஒற்றுமையானது நல்ல ஒரு ஆளுட்ட இந்த கோயில ஒப்படையுங்கோ. அது இந்துலஞ்சர் மன்றமா இருந்தாலும் சரி அல்லது நிர்வாகமா இருந்தாலும் சரி தயவு செய்து எல்லாரும் ஒத்துழைச்சு மக்களுக்கு இதை பரப்புங்க. என்னன்னு சொன்னா இது வந்து இந்த வருஷத்தோட இந்த பிரச்சனை முடிய வேணும். இந்த பிரச்சனை முடிஞ்சாத்தான் இந்த கோயிலுக்கு சீரணி அம்மனுக்கு ஒரு விருத்தி கிடைக்கும். சில நேரம் அடிபாடும் பெறலாம், குத்துப்பத்தும் பெறலாம், எவ்வளவோ பிரச்சனை வரலாம், இதுல ஒரு உயிர் கூடி போகலாம். அப்படி போனாலும் விட்டுறாதேங்கோ, எல்லாரும் முன்னுக்கு வந்துடுங்க. எல்லாரும் எங்களுக்கு குடும்பம் இருக்கு, புள்ள ஊட்டி இருக்கு, சோத்துக்கு வழி இல்லை, அதுக்கு வழி கோயில் இதை விட்டுறாதேங்கோ. தயவு செய்து விட்டுறாயங்கோ. நான் இதில் கதைக்கிறதுக்கு என்ன நீங்கள் என்ன மாதிரி கதைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, பின்னால் இந்த இப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. என்னுடைய மனச்சாட்சியை உண்மையில சொல்கிறேன், விட்டுறாதேங்கோ. இப்போ ஒரு 10-12 வருஷமாக கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சென்ற ஆண்டு கேஸ் வந்து நிறைவடைந்து விட்டது. வாத பிரதிவாதம் எல்லாம் முடிந்து கேஸ் முடிந்து விட்டது. எங்களுக்கு தீர்வு வரப்போகுது, கிட்டத்தில் வரும். அந்த வர்றதுக்கு இடையில இவ்வளவு பெரிய பிரகண்டமாக இருக்குது. என்ற ஒவ்வொரு வருடமும் எங்களால் போராட முடியாது. இப்படி என்ற எந்த கோயில் உங்களுக்கு கதைக்க உரிமை இல்லையாண்டு சில பேர் வந்து முன்னெடுக்கிறதாலே எங்களுக்கு இதை செய்யலாம். பொது ஊர் வந்து உலகத்தை படைத்து இறைவன் எல்லாரும் சந்தோஷமாக வாழுங்கன்னு தான் சகல வளங்களையும் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறேன். அதை நாங்கள் சரிப்படுத்த இல்லாமல் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இப்படி உலகத்தை சீரழிச்சு கொண்டிருக்கிறோம்.
இன்று இந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு இப்படி ஒவ்வொரு ஊருக்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுப்பள பிரச்சனைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது? சொன்ன நாளுக்கு 19ஆம் தேதி அம்மாளின் கொடி ஏறத்தான் போகுது. அன்புடன் வேண்டுகின்றோம், எல்லாரையும் தயகுன்னு கூட எல்லாரும் பெரிய பதவியில் இருக்கிற எல்லாற்ற காலையும் நாங்கள் பணிந்து வேண்டுகின்றோம், எங்களை ஒருக்க நிம்மதியா இருக்க விடுங்க. நான் திருமதி கவிதா தில்லராஜ், 15 வருடமாக சுவிஸ் நாட்டிலே வாழ்ந்து அம்மாளோட இருக்கணும்னு நாங்கள் நாடு வேணாம்னு இங்க வந்திருக்கிறோம். என்னுடைய மகோற்சவம் கடந்த காலங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அந்த மகோற்சவம் வழங்கோல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான். பக்தர்களாகிய எங்களுடைய எல்லாமும் கூட இது விதமான வேறுபாடுகளோ பாதிப்புகளோ இல்லாத வகையிலே அந்தனுடைய இந்த விழா நடைபெற வேண்டும். இந்த மகோற்சவத்தை நடத்துகின்ற குருமார்களுடைய மனங்கள் பாதிக்கப்பட்டுகிறோம், பக்தர்கள் வேதனையிலே துடிக்கிறார்கள். இந்த இடத்திலே முரண்பாடுகள் இல்லாத வகையிலே எல்லோரும் இந்த திருவிழாவை சிறப்பாக கண்டுகொள்ளக்கூடிய வகையிலே இதிலே சம்பந்தப்பட்ட எல்லோரும் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து இந்த அன்னையினுடைய விழா நடைபெற ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது, அதேபோன்று இந்த ஆண்டும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும். மோதல்களோ முரண்பாடுகளோ இல்லாத வகையிலே இந்த நிகழ்வு இடம் வருவதுதான் எங்களுடைய விருப்பம். நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய சொந்த வீடு கோயிலுக்கு முன்னால் நான் சுவிஸில் 32 வருஷமாக சுவிஸில் இருந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நான் திருவிழாவுக்கு இங்கே வந்து இந்த திருவிழாவில் நடக்கிறது இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கேன். இந்துலைஞர் மன்றம் தான் அவங்களெலாம் நின்று சகல பொடிகள் நின்று இவ்வளவும் தாவிராக 12 மணி வரையும் அவங்கள் நின்று இவ்வளோத்தையும் செதுக்கித்தான் இந்த நிலையில் இருக்குது. இது முதல் நீங்கள் வந்து எடுத்து வீடியோ அல்லது யாராவது யூடியூப் சேனல் மூலம் எடுத்திருந்தால் கூடி இது வந்து சாணியும் என்னென்னு சொல்கிறது கால்வை ஒரு வீட்டு முத்தம் கூடி அழகா இருக்கும். அந்த கோயில் வீதி எப்பவுமே புனிதமான ஒன்று, ஒரு புல் பூண்டு எதுக்குமே இருக்க இயலாத நிலையில இந்த கோயில் வீதிகள் எத்தனையோ சனம் தங்களுக்கு தங்கள் பயம் எடுத்து சொல்றதுக்கு பயம். ஏன்னு சொன்னால் நான் இந்த அயலுக்கு இருக்கிறேன், என்னுடைய கோயில் வீதிக்கு தான் நான் இருக்கிறேன், கோயிலுக்குள்ளதான் இந்த வீடு. இங்கே நடக்கிறது எல்லாமே மற்றவர்களுக்கு தெரிய முன்னம் எனக்கு தெரியும். நானும் ஒரு காலகட்டத்தில் எனக்கேன் இந்த வீண் பிரச்சனை, நானே இதில் தலையிடுவான், நானே இதில் பங்குவேன், எனக்கு கரைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு வரையில்லை. தினமும் நான் இந்த வருஷமும் நான் மூடி அப்போ போன வருஷம் சொன்னாங்க பிரச்சனை முடிஞ்சுது தீர்வு வந்துட்டுது சரி இனியாவது இந்த கோயில் நல்லபடி நடக்க மாட்டேன். எந்த முறையிலையும் இந்த கோயிலுக்கு நான் அஞ்சியம் கொடுத்ததில்லை, இதுவரையும் கொடுத்ததில்லை. இந்த நிர்வாகம் சரியாக நடந்ததும் இல்லை, கணக்கு காட்டினதில்லை, எந்த வித இதுக்குமே இல்லை. இந்த கோயிலில் ஒரு முன்னேற்றமான ஒரு புது கட்டடம் இருக்கா? 6வது அயல் சனங்கள் வர்ற பக்தர்கள் எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து எவ்வளவோ நேத்தியல் எவ்வளவோ இதுக்கு எவ்வளவோ காசு காசாக கொடுக்குறாங்க, எவ்வளவோ வருமானம் வருது. ஆனால் இந்த கோயில் இந்த வருமானம் என்ன? நாகதோஷம் என்று வந்து எவ்வளவோ காசை கொடுக்குறாங்க கோயிலுக்கு, அதுக்கு இதுக்குண்டு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கான உண்மையான கணக்கு இல்லை. ஒரு கோயிலண்டா வரவு, ஒரு மாதத்தில் வரவு எவ்வளவு எவ்வளவு வருது, எவ்வளவு செலவு போகுது, அல்லது கோயிலில் ஏதாவது புது வாகனங்கள் அதாவது புது கோயில் தேவையான உபகரணங்கள் ஏதாவது வந்தால் மக்களுக்கு அறிவிங்கோ என்ன வந்தது, என்ன கோயிலுக்கு எவ்வளவு வருமானம், வருஷம் வருஷம் மாதம் மாதம் வர்ற வருமானத்தை நோட்டீஸ் போர்டில் ஒட்டுங்கோ என்ன கோயிலுக்கு வருமானம். அல்லது நீங்கள் வந்து இந்துலைஞர் மன்றம் வந்து ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக சின்ன பொண்ணிலிருந்து அஞ்சு வேலை முடிச்சு அப்படியே வராங்கள், என்ன வேலைக்கு போகிறாங்களோ 5:30 வீட்டுக்கு போகிறாங்களோ இல்லையோ இங்கே வந்து இரவில் அவங்களுக்கு என்னென்னு சொல்கிறது அவங்கள ஒருவர் கணக்கெடுத்து வந்து பார்த்து இதை செய்கிறான். அது ஆனால் கோயில் வந்து படு கேவலம். இதில் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் எந்த உயிருக்கு ஏதாவது இதில் சம்மந்தப்பட்டவையால் வந்தாலும் நான் பயப்பட போகிறது இல்லை. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு தான் நான் எங்கடா அம்மா கூட என்ன தடுத்தவா, ஏன்னா நீ போகாத இந்த பிரச்சனைக்கு தலையிடாது என்று. எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ அவமானம் இன்றைக்கு என்னன்னு சொல்ற எல்லா இதையும் மீறித்தான் நானும் இதுக்கு தலையிட்டு இன்னைக்கு எங்கட ஊர் கோயில் என்ன எங்கட கோயிலை பார்க்க மன வேதனையா இருக்கு. நாங்கள் எத்தனையோ பேர் சுவிஸ்ல இருந்து திருவிழாக்காக எல்லா சுவிஸ்ல இருந்து எல்லா நாட்டில இருந்து வாரம் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில டிக்கெட் போட்டு கொரோனா நேரத்துல கூட திருவிழாக்கு வந்து நிக்கிறோம் என்னத்துக்காக? எங்கட கோயில் திருவிழாக்கு நாங்கள் நிக்க வேணும், 4 பேர் எங்கட கோயில் திருவிழா பார்க்கணும். நான் ஒரு நாளும் கோயிலுக்குள்ள போனதில்லை. இந்த எங்கட அக்கா மேல எல்லாரும் கடைஞ்சி கோயிலுக்கு வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னன்னு சொன்னா அந்த கோயிலை வந்து பார்க்க எனக்கு என்னன்னு சொன்ன மண் அவ்வளவு மண்டை வெடிக்குது. நான் வந்த உடனே அந்த கோயிலை சுத்துவேன், ஒரு காண்டே கேடிக்க போறேன். நான் சாணியா கிடக்கு, முக்கா கட்டத்துக்கு சாணி.
நான் மேலும் இந்த வீடியோக்காகவும் அளவும் இல்லை, நல்லது பப்ளிக் பண்ணணும்ட்டு அளவும் இல்லை, மனிதாபிமானமாக சொல்றேன். எந்த அம்மாவோட நான் உனக்கு கதைக்கு தெரியாதாம்மா, உனக்கு அடுத்துக்கள் நானே தேவையில்லா வேலைக்கு போவான் எந்த தாயகம் அப்படி கேட்க எல்லா பொதுமக்களும் கேளுங்கோ. நேரிலிருக்கிற சித்ரா பருவம், சித்ரா பருவம் பெரிய ஒரு விதர நாள். என்ன எல்லாரும் வந்து விதரம் இருந்து விதரத்துக்கான இந்த கோயிலுக்கு வந்து தேரை பார்த்துட்டு தான் வீட்டை போய் சாப்பிடுது. அப்படியான புனிதமான கோயில். ஆனால் தயவு செய்து இந்த கோயில் அடுத்த ஜெனரேஷன் வர்ற இந்துலஞ்சன் மன்றம் இவங்கள்ட்ட கொடுத்து அல்லது அவங்கள்ட கையிலையும் கொஞ்சம் கொடுங்கோ, கொடுத்து பாருங்கோ. ஒரு வருஷம் வந்தாலும் நிர்வாகம் இதுகளுக்கு கொடுத்து பாருங்கோ, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொடுத்து பார்த்துட்டு நீங்களே முடிவெடுங்க. என்னன்னு சொன்னால் எல்லாத்தையுமே வந்து பார்க்காம கொள்ளாமல் முடிவெடுக்கிறது வந்து தப்பு. கோயில் மாடு கேணிக்க தான் நிற்குமெண்டா, அதுக்கான முறை இருக்குது. ஒரு மாடு வந்து கேணிக்குதுங்கன்னா அதுக்கான கொட்டகை போட்டிருக்கணும், அதுக்காக ஒவ்வொரு நாளும் சாணி அல்றதுக்கு ஒரு தானே நியமிச்சிருக்கவனும் சாணி அல்ல வேணும். அது என்ன அந்த சாணிக்கே பால் எடுக்கிறியா? இது என்ன கோயில் மாடு? கோயில் மாடுன்னு சொன்னால் அது கேணிக்கு அகட்டவனும், கோயில் மாட்டுக்கான இதுக்கு அவ்வளவோ அல்லது கோயில் காசு எடுத்து ஒரு காணியை வேண்டுங்க. கோயிலுக்கு ஒரு கொட்டகை போடுங்க, மாட்டு கொட்டையை போட்டு காணியை கொண்ட மாடுகளை கொண்ட கொட்டையை கட்டுங்க, கேணிக்க கட்டுறீர்கள். நீங்கள் தயவு செய்து அயல் சனங்களோ இந்த பக்தரோ தயவு செய்து எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் தலையிடுங்க. தலையிட்டு எங்கட நாட்டு கோயில், எங்கட நாட்டு கோயில் மற்ற கோயில்கள் மாதிரி எவ்வளவு புனிதமாயும் அழகாயும் இருக்கணும்னு நான் மேலே மனசார நான் கேட்குறேன். மக்கள்கிட்ட விட்டு எல்லாரும் சாமிகிட்ட வந்து எல்லாரும் கும்பிட்டு எல்லாரும் தங்களுடைய குறை நிறைவை சொல்கிற அளவுக்கு விடுங்கோ. தயவு செய்து நான் இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக கதைச்சிருந்தாரோ அல்லது பாதிக்கப்பட்டவைக்கு நான் எதிராயோ கொள்ளாயோ நான் கதைக்க இல்லை. என்னுடைய மனச்சாட்சியை பொறுத்து, மன நீதியை பொறுத்து கதைக்கிறேன். இது நான் எவ்வளவோ காலம் என்ற மனதுக்கு அடக்கி வச்சிருந்தது. எத்தனையோ காலம் கேஸ் நடக்கிற அத்தனை காலமும் நான் திருவிழாக்கு வரேன், ஒரு திருவிழாக்கு நான் வராமல் விட்டதில்லை. ஒரு திருவிழாக்கு வந்து போகிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவோ செலவு இருக்குது. அப்படி இருந்தும் வேலையில் லீவ் எடுக்கலாம் கட்டத்திலையும் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு லீவ் எடுத்துத்தான் இந்த திருவிழாக்கு வாரம்.